சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கதவை திறந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுமா. சரிங்க மாமா. இந்த கல்யாணம் நடந்த லட்சணத்துக்கு ஆரத்தி வரையா. ஏய், எங்க வீட்ல உனக்கு என்ன வேலை? எழுந்திரு வெளில போ. டேய் காஜா, போம்போது சொன்னல கேட்ட பூட்டுன்னு, நீ கேக்கலல? இப்ப பாரு, கண்டத வந்து உட்கார்ந்து இருக்குது. வாமா துரச்சானி, இந்த வீட்டுக்காரர் என்ன இந்த வீட்டை ஓம் பேருக்கும் புருஷன் பேருக்கும் எழுதி கொடுத்துட்டாரோ? என்னமோ மொத்த வீடும் உண்ணுது மாதிரி அதிகாரம்லாம் தூள் பறக்குது. வீட்டை பூட்டுவாளாம்ல. நீ வீட்டை பூட்டிட்டீன்னா மத்த குடித்தரக்காரனுங்களாம் ரோட்ல நிப்பானுங்களோ? அவன் ரோட்ல நிக்க காட்டுல நிக்கிறான், உனக்கு தேவையடா? எந்திரிச்சு வீட்டு வெளியே போடா. ஏய், நீ கல்யாணத்துக்கு வந்தியா சோத்த திண்ணியா வெளியே போடியானு இருக்கணும். அதை விட்டு என்னையெல்லாம் அதிகாரம்லாம் பண்ணக்கூடாது. இங்க பாரு, வம்பு பணம் மரியாதை இங்க இருந்து போயிடு. உன்னால யாரும் கல்யாணத்துக்கு அழைக்கல, அப்படியே எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்துருக்க? நான் என்ன இந்த வீணா போன கல்யாணத்துக்கு வந்தேன்னு நினைச்சியா? யோ, யாரும் பாத்துக்கிட்டே இருக்க, இந்த கல்யாணத்தை பத்தி தப்பா பேசுறியா? பார், அப்புறம் மரியாதை கட்டுப்பட சொல்லிட்டேன். போயா, யாருக்கையா வேணும் மரியாதை? கல்யாணத்தை பத்தி பேசுனா பொத்துக்கிட்டு வருவாம்ல. யோ, கல்யாணமே இது? ஏயா, உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? இதெல்லாம் ஒரு பொண்ணாயா? யோ, பாத்து பேசியா, பல்ல பேத்துறேன். போடா வெறும்பயல, ஓ லட்சணத்துக்குலாம் இந்த மாதிரி பொண்ணு தாண்டா கிடைக்கும். இந்த பொண்ணு கிடைச்சதுக்கு இந்த ஆட்டம் போடுற. ஆனா உண்ணியா, இனிமே உன் குடும்பத்துக்கு தைய கூலி மிச்சம். அது ஒண்ணுதான் நீ இந்த கல்யாணத்துல கண்ட பலன். யோ மகராசே, ஒழுங்கா பேச, இல்லைன்னா மூஞ்சி திரும்பிடும். ஏய், மூட்டை சைஸ்ல இருக்கிறவங்கலாம் சும்மா இருக்கும் போது மூட்டை பூச்சி சைஸ்ல இருந்துகிட்டு எகிறியோ? மீச முளைக்காதவங்களாம் வீரவசனம் பேசுறீங்களோ? பாரு, ஒருத்த முழு மண்ணும் மீசையை வலிச்சுட்டு வந்து நிக்கிறான், ஒருத்த நரைச்ச மீசையோட நிக்கிறான். மீசையே வளராத ஒருத்தன் இங்க என்னடா? மீசையோட வளர்ந்த ஆடுத்தாடிக்கார ஒருத்தன். பேசுறதா இருந்தா இந்த மீசைய பார்த்து பேசுங்க. அம்மா மலரு, இந்த ஆள் ஓவரா பேசுறான். உன் தாய் மாமன் அச்சன்னு பாக்குறேன். இவன் தாய் மாமனே இல்லப்பா, பேய் மாமன். இவெல்லாம் மனுஷனே கிடையாது. சொத்துக்காக சொந்த அக்கா மகளே கொன்னவன். ஏய், இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. மரியாதை எழுந்திரிச்சு போ. எதுக்கு? நான் என்ன உன்ன பார்க்க வந்தேன், ஜோசியரை பார்க்க வந்தேன். ஆமா, ஜோசியனை இங்க தானே கட்டி போட்டேன். யார் அவுத்து விட்டது அவனை? யோ, நெல்லிக்கா மூட்டை, நான் தான் அவுத்து விட்டேன். அதுக்கு என்ன இதே முறைக்கிற? நீ முறைச்சா நாங்க பயந்துருவோமோ? அப்படியே வேட்டியில ஒண்ணுக்கு போயிருவோமோ? பாருங்க. ஐயோ
ஆசைப்பட்டு கைத்துக்குள்ள மாட்டிக்கிட்டேன். அடுத்த வெங்காசுக்கு ஆசைப்பட்டு ஆப்பு வாங்கி வச்சுக்கிட்டேன். மயக்க போட மாட்டானா? தம்பி இங்கிட்டு வா, இங்கிட்டு வா. டேய் தள்ளி நில்லு, திரும்பி நில்லு. அதனால அடிக்காம உன்னை மயக்கப்பட வைக்க போறேன். எப்படி தெரியுமா? காஜா, அப்படின்னா